ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் மேரேஜ் பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்து இந்த மேரேஜ் வந்து ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இதை பற்றி வந்து சில வார்த்தைகள் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரம் நயன் மேம் டு காதம்பரி டு தங்கமே டு மை பேபி அண்ட் தென் மை உயிர் அண்ட் ஆல்சோ மை கண்மணி அண்ட் நவ் மை ஒய்ஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷம் இவங்களோட லவ் ஜேர்னி இருக்குது. அந்த எப்படிலாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படிலாம் வந்து விக்னேஷ் சிவன் வந்து நயன்தாரா கூப்பிட்டாங்க அப்படின்னு இந்த ட்வீட்டில் வந்து அவர் போட்டிருக்காரு. அதாவது வந்து விக்னேஷ் சிவன் நயன் மேம் சொல்லி தான் வந்து அவரோட இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிச்சது நயன்தாரா கூட. கரெக்டாக சொல்லணும்னா நானும் முன்னாடி நான் படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது நயன் மேம் அப்படி சொல்லி தான் வந்து ரெஃபர் பண்ணாரு. அதுக்கப்புறமா அந்த படத்தோட கேரக்டர் காதம்பரி கூப்பிட்டு அவர் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா அதே படத்தில் தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா தங்கமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சில நாட்களுக்கு அப்புறமா பேபி, அதுக்கப்புறம் உயிர், அதுக்கப்புறம் கடைசியில் கண்மணி. அதாவது இப்போ ரிலீஸ் ஆன விக்னேஷ் சிவன் படத்தோட நயன்தாரா கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கண்மணி. ஸோ அதை தான் வந்து இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆயிருக்கு, அதனால டு மை வைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.